நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தல் மூலியமா தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் படைச்ச ஒரு முக்கியமான சாதனைய நம்மளுடைய தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முறியடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாறுல யாருமே படைக்காத ஒரு மிகப்பெரிய சாதனைய படைச்சிருக்கிற விஷயம்தான் ஒட்டுமொத்த எல்லா தமிழக மக்களையுமே பிரமிக்க வச்சிருக்கு. இப்போ முதல்வர் அவர்களை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி என்ன சாதனையை முறியடிச்சாரு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோவில் தெளிவா பார்க்கலாம். தமிழகத்துல இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பல போராட்டங்களுக்கு பிறகு வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. நடந்து முடிஞ்ச இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக வந்துட்டு அனைத்து மாநகராட்சிகளையும் கைப்பற்றி ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி எல்லாருமே அரண்டு போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அள்ளி குவிச்சிருக்காங்க. இப்போ திமுக அவங்களுடைய வெற்றியை திமுக தொண்டர்கள் எல்லாரும் ரொம்பவே உற்சாகத்தோடையும் ஆரவாரத்தோடையும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மூலியமா நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இதுவரைக்கும் யாருமே செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்சி வந்துட்டு அனைத்து மாநகராட்சிகளையும் கைப்பற்றுவது அப்படிங்கிறது புதுசு கிடையாது. ஏற்கனவே கடந்த 2011 தமிழகத்துல ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக அரசு வந்துட்டு அவங்க ஆட்சி செய்யும் போது நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு அனைத்து மாநகராட்சிகளையும் கைப்பற்றி ஒரு பெரும் சாதனையை படைச்சாங்க. ஆனா அப்ப வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருக்கும் போது தமிழகத்துல மொத்தமாவே 10 மாநகராட்சிகள் மட்டுமே இருந்தது. தேர்தலில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, திருப்பூர், ஈரோடு, திருநெல்வேலி, சேலம், தூத்துக்குடி, வேலூர் ஆகிய மாநகராட்சி மேயர் பதவிகளை அதிமுக கைப்பற்றியது. அதுக்கப்புறமா கடந்த 10 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலானது நடைபெறாம இருந்த நிலையில இப்பதான் இந்த உள்ளாட்சி தேர்தலானது நடைபெற்று இருக்கு. இப்போ இந்த புதிய உள்ளாட்சி தேர்தலில் தாம்பரம், காஞ்சிபுரம், ஆவடி, கும்பகோணம், கரூர், தஞ்சாவூர், திண்டுக்கல், ஒசூர், நாகர்கோவில், சிவகாசி, கடலூர் ஆகிய புதிய மாநகராட்சிகள் வந்துட்டு தற்போதைய உள்ளாட்சி தேர்தலில் முதல் முறையா பங்கேற்று இருக்கு. தமிழகத்துல இப்போ மொத்தமா 21 மாநகராட்சிகளோட திமுக வந்துட்டு ஆட்சியை பிடிச்சு இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் எதிர்கொண்டிருக்காங்க. இதுல சில மாநகராட்சிகளை அதிமுக கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எல்லாமே தலைகீழா மாறி நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு வந்துட்டு அனைத்து மாநகராட்சிகள்லயும் வெற்றி பெற்று கைப்பற்றி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. இப்போ இதன் மூலியமா மாநிலத்துல அனைத்து மாநகராட்சி மேயர் பதவிகளும் திமுக வசம் வந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது 10 மாநகராட்சிகள் மட்டுமே இருந்த நிலையில அதை அவங்க மொத்தமா கைப்பற்றினாங்க. ஆனா இப்போ 21 மாநகராட்சிகள் வந்த நிலையில அதை மொத்தமா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கைப்பற்றி அவங்களுடைய சாதனையை முறியடிச்சது மட்டும் இல்லாம புதுசா இவங்களும் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. இப்போ இந்த செய்தி வந்துட்டு எல்லாரையுமே பிரமிக்க வச்சிருக்கு. இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.